ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு ரீட் பண்ணுறதையும் லேர்ன் பண்ணுறதையும் எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே டூ லெட்டர்ஸ் வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு என்னென்னா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லோயர் கேஸ் லெட்டர் ரெகக்னிஷன். அதாவது ரீடிங் பண்ணும்போது எப்போவுமே வந்து லோயர் லெட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போது லோயர் கேஸை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ஏலேருந்து இசட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துடுங்க. அவங்க இதில் நல்லா மாஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ ஸ்டெப் டூ பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ். ஃபோனிக்ஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ், ஈச் லெட்டருக்கான ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது புக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு லெட்டருக்குமான ஃபோனிக்ஸ் சவுண்ட் வந்து அவங்க நல்லா மாஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தாராளமாக போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூ ஸ்டெப்ஸ்க்கு அட்லீஸ்ட் டூ டு ஒன் மந்த்தாவது ஆகும். ஸோ அதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும். ஏன்னா ரீட் பண்ண கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி கற்றுக் கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க ரீட் பண்ணி முடிச்சிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ரெண்டு ஸ்டெப்புமே அவங்க நல்லா மாஸ்டர் ஆகிட்ட பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. புக் காமிச்சு, பாட்டு பாடி, அந்த மாதிரி அவங்கள ஜாலியாக ஃபோனிக்ஸ் வந்து அவங்கள கற்றுக்க வைக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். நான் வந்து பிளெண்டிங் எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தமிழில் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ தமிழ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து அதை கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா வந்து தமிழில் வந்து அவங்களுக்கு அவுட்புட் ஆல்ரெடி தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம தாய்மொழியில் நம்ம கற்றுக்குறாங்க அப்படின்றனால அவங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். ஸோ உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் நான் வந்து எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்றத இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவுட்புட் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது என்னென்னா இப்போ இக் ப்ளஸ் ஆ அப்படி சேர்த்தனா அவங்களுக்கு வர வார்த்தை வந்து வர எழுத்து வந்து கா அப்படின்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதாவது கா அப்படின்ற எழுத்து அவங்களை ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம காங்காச்சானா சொல்லிக் கொடுக்குறோம். சில குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே 216 லெட்டர்ஸுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கா கா கி கி, அதேமாரி காங்காங்கிங்கி, எல்லா வரிசையுமே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து வருது. அந்த உயிர்மை எழுத்து எல்லாமே அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஓரலா அட்லீஸ்ட் ஓரளவாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னும்போது நமக்கு பிளெண்டிங் ரொம்பவே ஈஸியாக ஆகிடும். அதாவது இக்கும் ஆவும் சேர்ந்தா கா வருது அப்படின்றத அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா லிசனிங் ஸ்கில்ஸ் மூலமாக தான் சொல்லிக் கொடுக்கணும். தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு லிசனிங் மூலமாக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளெண்டிங் வந்து அறிமுகப்படுத்தணும். அப்போ தான் வந்து அவங்களே வந்து சொல்கிறதுக்கு அதை என்கரேஜ் பண்ணும். இப்போது இக்கு ஆவும் சேர்ந்தா கா, இது எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும், நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன், அது வந்து என்ன வருதுன்றதை நீயா கண்டுபிடிக்கிறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவாக ஆரம்பிங்க. நான் இக்கையும் ஆவையும் சேர்க்க போகிறேன். இக் 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 இக், உனக்கு என்ன ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு கேளுங்க. மேபி ஃபஸ்ட் ஸ்டெப்பில் அவங்களுக்கு தெரியாது. ஸோ செகண்ட் ஸ்டெப் கொஞ்சம் ஸ்பீடாக ஆரம்பிங்க. இக்க 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 இக்க, அடுத்த ஸ்டெப் வந்து நல்ல ஸ்பீடாக இக்க இக்க க க க க க க க. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறது என்ன எழுத்தா உனக்கு கேட்குது அப்படின்றத கேளுங்க. அவங்க கண்டிப்பாக கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த செஷனுக்கு முன்னாடி அவங்கள காக்கா கிக்கி கூக்கு இல்லை காங்காச்சானா அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த செஷன் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. இக்கு அவையும் நீங்கள் ரீட் பண்ணும்போது வர எழுத்துக்க அப்படின்றத அவங்க சொல்லிவிடுவாங்க. அவங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் ஒவ்வொரு எழுத்துக்குமே, இதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உயிர்மை எழுத்துக்கள் எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதில் இருக்குது. அந்த இந்த ஸ்டெப் வந்து நல்லா விரிவாக வேணுன்றவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீடிங் வந்து எல்லாமே வந்து சவுண்ட்ஸை வச்சு தான், ஒவ்வொரு எழுத்துக்கான சவுண்ட்ஸும் சேர்ந்து தான் ஒரு புது வார்த்தையாக வருது. ரெண்டு எழுத்து வார்த்தையாக இருந்தாலும் சரி, மூணு எழுத்து வார்த்தையாக இருந்தாலும் சரி, வரது வந்து ஒரு வார்த்தையாக வருது. தமிழில் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி அவுட்புட் தெரியுன்றனால அவங்களுக்கு பிளெண்டிங் ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். இங்கிலீஷில் வந்து வர அவுட்புட் வந்து எல்லாமே புது புது வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு அறிமுகமாக இருக்காது. இப்போ நீங்கள் ஏற்ற சேர்ந்தால் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆட்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ புதுசாக ஒரு வார்த்தை கிரியேட் ஆகுது அது எப்படி அப்படின்றத நம்ம தமிழில் சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க இதில் கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து கேட்ச் பண்ணிப்பாங்க. இப்போ இதில் எப்படி சொல்லி கொடுக்கலான்னு பார்க்கலாம்.
நம்ம வந்து எழுதும் போதும் சரி ஆரம்பிக்கும் போதும் சரி அவங்களுக்கு வந்து நம்ம சவுண்ட்ஸ் மூலமாக தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து எக்கான்ட்டு கொண்டு ஏ டி ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாதீங்க, ஏஎஸ் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாதீங்க. அது அவங்களுக்கு மனப்பாடமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சைட் வேர்ட் மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து ஷேப் மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே வந்து சவுண்ட்ஸ் மூலமாக தான் சொல்லிக் கொடுக்கணும் பிளெண்டிங். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிசனிங், அவங்களே வந்து அவுட்புட் என்னன்றதை அவங்களே சொல்ல சொல்லணும். அதாவது நம்ம என்னென்ன வார்த்தைகள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து இந்த நாலு வார்த்தைகள் கண்டுபிடிக்க போகிறோம், ஆட்டு ஆன் ஆஸ் ஆம். ஸோ இந்த நாலு வார்த்தைகளை வந்து முன்னாடியே அவங்களுக்கு எழுதி இந்த மாதிரி இந்த நாலு வார்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இந்த நாலில் அம்மா எதை வந்து சொல்கிறா அப்படின்றத நீ தான் சொல்லணும். ரெண்டு சவுண்ட் சேர்ந்தா ஒரு வார்த்தை வருது, அது என்ன வார்த்தைன்னு நீ கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ ரெண்டு சவுண்டை சேர்க்க போகிறேன், ஆ சவுண்டையும் சவுண்டையும் சேர்க்க போகிறேன், இது ரெண்டையும் சேர்த்தா என்ன வருது நீ இப்படி கண்டுபிடி அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆல்ரெடி தமிழுக்கு யூஸ் பண்ண மாதிரி தான், ஸ்லோவாக சொல்லுங்கள். ஆ நீங்கள் சொல்லும் போதே வந்து எழுதிட்டே சொல்லுங்கள். ஆ செகண்ட் ஸ்டெப் ஸ்பீட், ஆ தேர்ட் ஸ்டெப் ரொம்ப ஸ்பீட். ஸோ இப்போ அவங்கக்கிட்டே கேளுங்கள், உனக்கு என்ன கேட்குது அப்படின்னு கேளுங்கள். அவங்க கண்டிப்பாக ஆஸ்ன்னு சொல்லிவிடுவாங்க. அப்படி ஆஸ்ன்னு சொல்லலைன்னா உனக்கு என்ன கேட்குது, ஆஸ்ன்னு கேட்குதா ஆம்னு கேட்குதா அப்படின்னு கேளுங்கள். ஏதாவது ரெண்டு வார்த்தையை சொல்லி எது கேட்குதுன்னு அவங்களே சொல்ல சொல்லுங்கள். அப்பவும் சொல்லலைன்னா இதே ஸ்டெப்பை நீங்கள் திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சொல்லுங்கள், ரெண்டாவது ஸ்பீடாக சொல்லுங்கள், தேர்ட் ஸ்டெப்பு ரொம்ப ஸ்பீடாக சொல்லுங்கள். அது வந்து அவங்க கரெக்டாக ஆஸா ஆமா அப்படின்னு கேட்டால் அவங்க ஆஸ்ன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெண்டு மூணு வாட்டியில் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ பிளெண்டிங் வந்து அவங்க லிசனிங் ஸ்கில்ஸ் வச்சு அவங்களே நீங்கள் கண்டுபிடிக்க சொல்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் அதே மாதிரி சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ வரிசையில் இருக்கா மற்ற எல்லாமே இந்த நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வேர்ட்ஸ். மீனிங் இல்லாமல் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆபு ஆஃபு அப்புறம் ஆடு, இதெல்லாமே வந்து இது ரெண்டும் சேர்ந்தால் மீனிங் வராது. ஆனாலும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வரும்போது அவங்க ஈஸியாக வந்து ரீட் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆப் ஆப் அப்படின்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ கேப்னு ஒரு த்ரீ லெட்டர்ஸ் வேர்டு இருக்குது ஓகேவா, அப்போ வந்து க ஆப் கேப் அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக ஆகும் அவங்களுக்கு புரியறதுக்கு. இப்போ ஆப்ன்றது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கனால க ஆப் கேப் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் ஆடுக்கும், ஆடுன்றது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா ஆட் சேட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க, சேடுன்ற வார்த்தை வரும்போது. அதே மாதிரி ஆஃப்ன்றது தெரிஞ்சதுன்னா இப்போ ஃபைவ் லெட்டர்ஸ் வேர்டு ஆஃப்டர்னு வரும்போது ஆஃப்டர் ஆஃப்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஆஃபும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம், இந்த எரரும் அவங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருந்துருப்போம். ஸோ ரீட் பண்ணும்போது ஆஃப்ட் எர் ஆஃப்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி மீனிங் இல்லாததுமே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஏ வரிசை எடுத்தீங்க அப்படின்னா ஏ வரிசையில் ஒரு மூணு, நெக்ஸ்ட் டே வந்து அந்த மூணு கூட ஒரு ரெண்டு ஃபைவ், அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் கூட ஒரு ப்ளஸ் டூ செவன், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி கொடுத்தாலே போதும். அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 15 to 30 minutes தான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி சொல்லிலாம் கொடுக்கவே வேணாம். சும்மா உட்காந்துருக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி வைக்கலாம். கேம் வச்சு என்ன சவுண்டு வருது அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஆட் ஆட் ஆ ஆஃப் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி வச்சு நீங்கள் அது வந்து சொல்லிக் கொடுங்க. இது வந்து லிசனிங் ஸ்கில்ஸ். ஃபஸ்ட்டு அவங்க வந்து லிசன் பண்ணி கண்டுபிடிக்க வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள ரீட் பண்ண வைக்கிறதுக்கு போகலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆம் அப்படிங்கிற வார்த்தையை காட்டும்போது அவங்க ரீட் பண்ணி ஆம்னு சொல்லணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே ரிவர்ஸ், இப்போ நீங்கள் சொல்லி அவங்க வந்து லிசன் பண்ணாங்க, இப்போ அவங்க சொல்லி நீங்கள் அதை வந்து லிசன் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட காட்ட போகிறீங்க. இப்போ வந்து ஆம் அப்படின்னு எழுதிட்டு இது ரெண்டையும் சேரு, இது சேர்த்து என்ன நீ சேரு அம்மா என்ன வருதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவங்கள வந்து சேர்க்க சொல்லுங்கள். ஆம்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்ல சொல்லுங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக சொல்ல ஆம் தானே வருது அப்படின்னு நீங்கள் அதை வந்து நல்லா ஸ்பீடாக சொல்லும்போது கண்டுபிடிச்சிட்ட மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஆம்னு எழுதிட்டு இது என்னென்னு ரீட் பண்ண சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக ஆ அப்படின்னு படித்து ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு படித்து காட்டுங்க. இப்போ ஆஸுக்கு வந்து ஆஸ் ஆஸ், அதே மாதிரி நீயும் ரீட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க ரீட் பண்ணுவாங்க ஆஸ் ஆஸ்ன்னு.
ஸோ இது வந்து டூ லெட்டர்ஸ் பிளெண்டிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்டெப். இது நான் யூஸ் பண்ணுறேன். டோனிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய 42 சவுண்ட்ஸ் இருக்குது, ஷார்ட் வவல் சவுண்ட், லாங் வவல் சவுண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போமே சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லாத ஒரு சிம்பிளாக இருக்கிற டூ லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு வந்து பிளெண்டிங்னா என்ன, அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம த்ரீ லெட்டர்ஸ் வேர்டும் இதே மாதிரி எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாத வேர்டை வச்சு வர த்ரீ லெட்டர்ஸ் வேர்ட்ஸையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம். ரெண்டு வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவல் வேர்டோட சவுண்ட் தான் வரும். அந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லா ரூல்ஸுமே அண்ட் எல்லா சவுண்ட்ஸுமே வந்து ஒன்று ஒன்றா அவங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் வந்து இந்த சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து ஒன் பை ஒன்னாக நான் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அண்ட் ஃபோனிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் ஃபுல்லாக எப்படி வந்து டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்தேன் அது எல்லாமே வந்து நான் வீடியோவாக போடுறேன். ஸோ ஃப்யூச்சர் வீடியோக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.